ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் போடுற எல்லா வீடியோங்களும் நோட்டிஃபிகேஷன் ஆகுன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வான்கோழி பிரியாணி எப்படி சுவையாக இருக்குமோ அதுபோல் வான்கோழி வறுவலும் ருசியாக இருக்கும். வான்கோழி வறுவல் செய்முறையை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வான்கோழி 1.5 கிலோ, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 கப். அரைப்பதற்கு: தேங்காய் 1 கப் துருவிய, சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், பட்டை 5, மசாலாவிற்கு தேங்காய் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. செய்முறை: வெங்காயம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். மிக்சியில் அரைப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து கொள்ள வேண்டும். வான்கோழியை நன்றாக சுத்தம் செய்து வைக்கவும். குக்கரை அடுப்பில் வைத்து அதில் சுத்தம் செய்த வான்கோழியை போட்டு அதனுடன் உப்பு, மிளகாய் தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் சிறிது ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் விட்டு தீயை குறைவில் வைத்து 15 நிமிடங்கள் அடுப்பில் வேக வைக்க வேண்டும். விசில் போனவுடன் குக்கரை திறந்து அதில் உள்ள நீரை வடித்து தனியாக ஒரு பவுலில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வாணலை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து சிறிது நேரம் வதக்கிவிட வேண்டும். அடுத்து அதில் வான்கோழியை சேர்த்து நன்கு நிறம் மாறும் வரை வதக்க வேண்டும். பின்னர் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்து சிறிது நேரம் பச்சை வாசனை போக கிளறி இறக்கி எலுமிச்சை சாறு மற்றும் கொத்தமல்லி சேர்த்து கிளறி இறக்கி பரிமாறவும். சுவையான வான்கோழி வறுவல் ரெடி. மேலும் சூப்பரான ஸ்நாக்ஸ், அரிசி தட்டை, சுவை மிகுந்த மொறுமொறுப்பான தட்டை வகைகளை வீட்டிலேயே தயார் செய்து டீ காஃபியுடன் சுவைக்கலாம். இன்று அரிசி தட்டை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், பச்சை மிளகாய் 3, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப்பு, வெண்ணெய் சிறிதளவு, உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப. செய்முறை: அரிசியை 1 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்னர் நிழலில் உலர்த்தி மாவாக இடித்துக் கொள்ளவும். பச்சை மிளகாயை விழுதாக அரைத்துக் கொள்ளவும். வாணலை சூடாக்கி அதில் மாவை கொட்டி லேசாக வறுத்தெடுக்கவும். அதனுடன் பெருங்காயத்தூள், எள், தேங்காய் துருவல், வெண்ணெய், பச்சை மிளகாய் விழுது, உப்பு ஆகியவற்றை சேர்த்து கிளறவும். பின்பு போதுமான அளவு தண்ணீர் ஊற்றி தட்டை மாவை பதத்தில் பிசைத்து தட்டைகளாக தட்டி கொள்ளவும். துணியில் தட்டைகளை பரப்பி சிறிது நேரம் உலர வைத்து பின்னர் கொதிக்கும் எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். பின்னர் சுவையான சூப்பரான அரிசி தட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.